பெருமானுக்கு நிறைய பேர் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ வள்ளியனுடைய கணவர் அப்படின்னும் போது வள்ளிமணாளன். முருகப்பெருமானுக்கு வேலவன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. முருகன் என்றால் அழகன் என்ற பெயர். அதாவது குகன் அப்படின்னா பக்தர்களுடைய மனமாக குகையில் இருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் என்று. விசாக நட்சத்திரத்தில் இவர் பிறந்தனால் விசாகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் மயில்மேல் பட்சியின் மேல் ஏறி சஞ்சரிப்பதால் இவர் வந்து விசாகன் அப்படின்னு பட்சியின் மேல் சஞ்சரிப்பவன் அப்படின்றும் ஒரு பெயர் உண்டு. சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணில் தோன்றிய தீப்புறையின் மூலமாக தோன்றியதால் இவர் உருவானதால் இவருக்கு வந்து அக்னி கற்பன் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. தீப்புறிகள் வந்து கங்கையில் தவழ்ந்ததால் இவருக்கு வந்து காங்கேயன் ஒரு பெயரும் உண்டு. ஆறுமுகன் வந்து சரவண பொய்கையில் வளர்ந்தால் சரவணன் எனவும் சரவண பவன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆறு எழுத்து மந்திரமான ஓம் சரவண பவா அப்படின்னு நம்ம கூறுகிறோம், அதுக்கு தான் இந்த அர்த்தம். கார்த்திகை பெண்கள் வந்து ஆறு பேர். இந்த அழகான அந்த ஆறு பேர் வளர்த்ததுனால அவருக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் உண்டு. இந்த மாதிரி இவர் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு இது உண்டு. அதே மாதிரி அந்த குழந்தைகளை ஒன்று சேர அரவணைத்து வளர்த்தினால் இவருக்கு எல்லாம் ஒன்றாகி கந்தன் என பெயரும் இவருக்கு உண்டு. முருகனுக்கு வேலன், கடம்பன், வடிவேலன், சிங்காரன், ஆறுமுகன், சேவற்கொடியூர், சுவாமிநாதன், மால்முருகன், விசாகன், குருபரன், குமரகுரு, குமரன், குகன், தண்டபாணி, மயூரவாகனன், முத்துக்குமரன், கந்தவேல், சுப்பிரமணியன் என ஏகப்பட்ட பெயர்கள் உள்ளன. இதே போல் முருகப்பெருமானுக்கு ஆறு என்ற எண்ணுக்கு நிறைய தொடர்புண்டு. முருகப்பெருமானை ஆறு மோகல் கொண்டவர். இவரை வந்து வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர், ஆறு படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு எழுத்து மந்திரம். இதனால் இந்த ஆறு முகத்துக்கும் ஆறு பெயருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்கிறது இந்த வைகாசி மாதத்தில் இவருடைய பெயரெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். நம்ம நல்ல விஷயங்களை கேட்போம், பேசுவோம், செய்வோம்.